ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இந்தியாவில் 5 ஆண்டுகளில் 13.5 கோடி பேர் வறுமை நிலையில் இருந்து மீண்டுள்ளதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. மதிப்பாய்வு 2023 அறிக்கையை நிதி ஆயோக் துணைத் தலைவர் வெளியிட்டார். அதில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேஷ், ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் கடந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் வறுமையில் இருந்து 13.5 கோடி பேர் மீண்டுள்ளனர். சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் ஆகிய 3 அடிப்படையில் இந்த வறுமை நிலை கணக்கிடப்படுகிறது. கிராமங்களில் வறுமை 32.59% இருந்து 19.28% நகர்ப்புறங்களில் வறுமை 8.65% இருந்து 5.27% குறைந்துள்ளது. 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் 707 நிர்வாக மாவட்டங்களுக்கான வறுமைக்கோடு மதிப்பீட்டின் மூலம் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான் மாநிலங்களில் வறுமை விகிதம் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. 14 மாவட்டங்களில் வறுமை விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது. இது குறித்து உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் அதானோ சப்யசாசி நாயக் கூறுகையில், வறுமையை கடுமையாக குறைப்பதற்கு பங்களித்த சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட மத்திய அரசின் முக்கிய திட்டத்தால் முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறினார்.